தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்த கருத்து விஷமத்தனமானது என நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினை முதலமைச்சராக மறைமுகமாக ஓ பன்னீர்செல்வம் அணி பணியாற்றுவதாக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் உள்ளாட்சி பதவிகளுக்கு வந்தால் நாங்கள் எப்படி பொறுப்போடு உங்களுக்கு சேவையாற்றும் என்று சொல்வோம், அதன்படியே நாம் நடப்போம் என்ற வாக்குறுதியையும் அவர்களுக்கு தருவோம். முதலில் உள்ளாட்சி தேர்தல் வந்து யாரும் கணித்து விட வேண்டாம். சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 2% பேரை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கின்ற திரு ஓபிஎஸ் அணியினர், திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த கருத்தை சொன்னது மிகவும் விஷமத்தனமானது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனுங்கிறது தான் இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்கே நீங்கள் அந்த போராட்டங்களை பாருங்கள், எங்கேயாவது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க இப்போ விலைவாசி ஏறி இருக்கா? இவ்வளவு கொடுமையில் விலைவாசியை கட்டுக்குள்ளே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி சிறப்பான ஆட்சி நடத்தி கட்டுக்குள்ளே வச்சுருக்காரு.